விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. தமிழகத்தில் விவசாயிகள் அதிக அளவில் நிலக்கடலை பயிர் செய்து நல்ல வருவாய் ஈட்டி வருகின்றனர். மேலும் தரமான நிலக்கடலை விதைகளை பயன்படுத்தும் போது நல்ல விளைச்சல் பெற முடியும். விவசாயிகள் தங்கள் நிலத்தில் பயிரிடப்படும் நிலக்கடலையை பராமரித்து அதனை விதையாக விற்பனை செய்தும் வருகின்றனர். இதனால் சந்தையில் நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் நிலக்கடலை விதை உற்பத்தி செய்து நல்ல லாபம் ஈட்டலாம். அந்த வகையில் நிலக்கடலை விதை உற்பத்தி செய்து பயனடைந்த அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுகா கோடாலி கருப்பூர் கிராம வேளாண்மையாளர் டி மின்மினி ராஜன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண்மை துறையிலிருந்து விதைப்பண்ணை திட்டத்தின் மூலமாக இப்போ நாங்கள் நிலக்கடலை சாகுபடி செஞ்சிகிட்ருக்குறோம். இப்போ கடந்த காலங்களெல்லாம் நாங்கள் வந்து இந்த நிலக்கடலை பயிர் செஞ்சாலும் பார்த்திங்கனாக்கா அதை வந்து இந்த விதைப்பண்ணை திட்டம் அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. ஆனால் இப்போ இந்த விதைப்பண்ணை திட்டம் அப்படிங்கிறது மூலமாக இப்போ பயிர் செய்கிறோம் அப்படின்னாக்கா அது எப்படி எங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேளாண்மை அறிவியல் மையத்தின் மூலமாக தான் நாங்கள் அந்த விதைப்பண்ணை திட்டத்தை நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க சொல்லி தான் நாங்கள் விதைப்பண்ணை திட்டங்கிற ஒரு நடைமுறையே இருக்குது அப்படிங்கிறது தெளிவாகி நாங்கள் வேளாண்மை துறையில் அணுகி அந்த விதைப்பண்ணை அப்படிங்கிறத எப்படி நாங்கள் உறுப்பினர் ஆகிறது, அதில் யாரை அணுகி கேட்குறது அப்படிங்கிறதெல்லாம் விளக்கம் அவங்க சொன்னதன் அடிப்படையில் வேளாண்மை துறையில் போய் நாங்கள் கேட்டு அதில் வந்து உறுப்பினர் ஆனோம். அவங்க எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. நிலக்கடலைக்கு தேவையான பயிர் செய்கிறதுக்கு தேவையான அந்த விதைகளை கொடுத்தாங்க. அந்த விதைகள் பார்த்திங்க அப்படின்னா மானிய விதையில் மானிய விலையில் நம்மளுக்கு அந்த விதைகள் கிடைச்சிது. சந்தையில் வெளியில் வாங்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த விதைகளினுடைய தரங்கிறது குறைவாக இருக்கும். இதில் நம்ம வாங்கும்பொழுது அந்த விதையினுடைய தரமும் சிறப்பாக இருந்தது, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மகசூலும் அதில் நல்லா இருந்தது. அதன் மூலமாக பார்க்கும்பொழுது இந்த விதையை வந்து நம்ம விதை நேர்த்தி செஞ்சு இதில் விதையை விதைக்கிறோங்க. இதில் விதை நேர்த்தி செய்யணும் அப்படிங்கிற நடைமுறையெல்லாம் வேளாண்மை அறிவியல் மையத்திலேருந்து நம்மளுக்கு தகவல் சொன்னாங்க. எப்படி எப்படிலாம் நம்ம இதை வந்து தரமானதாக நம்ம உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுக்கு விளக்கம் சொன்னாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை விதைக்கிறதுல பார்த்திங்கன்னா கடைபிடிக்க வேண்டியது சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அதில் நம்ம முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளில் பார்த்திங்கன்னா, ஒன்று உர நிர்வாகம், ரெண்டாவதாக உழவு நிர்வாகம், மூணாவதாக பார்த்திங்கன்னா களை நிர்வாகம், நாலாவதாக பார்த்திங்கனாக்கா பூச்சி நிர்வாகம், அஞ்சாவதாக பார்க்கும்பொழுது அதில் வந்து நீர் நிர்வாகம். இந்த அஞ்சு விதமான நிர்வாகத்தையும் நம்ம தெளிவாக இதில் பயன்படுத்தணும்னா தரமான விதைகளை நம்மளால் உற்பத்தி பண்ணிட முடியுங்க. முதல்ல உர நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் என்ன உர நிர்வாகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடலைக்கு ரொம்பவும் அவசியமான ஒன்று அதாவது தொழு உரம். நம்ம இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நாட்டு எருவு அடிக்கிறது சாணி எருவு அடிக்கிறது அப்படிங்கிற நடைமுறையை நம்ம வந்து மறந்துவிட்டோம். போய் எங்கேயாவது ஒரு மூட்டையாக டிஏபி எடுத்துகிட்டு வரோம், ஃபேக்டரி பாஸ் எடுத்துகிட்டு வரோம், அப்படியே போடுவோம் தூவுவோம், உடனே நான் வந்து விதையை விதைப்போம் அப்படிங்கிற கணக்குக்கு போயிடுறோம். ஆனால் இந்த நிலக்கடலையை பொறுத்தளவுக்கு முக்கியமாக அதுக்கு தேவையான ஒரு இடுபொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாட்டு எருவு தான். இந்த நாட்டு எருவுக்கு மிஞ்சினது வேறு எதுவுமே கிடையாதுங்க. அந்த நாட்டு எருவு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மண்ணினுடைய தன்மையை புலபுளப்பாகவே வச்சுருக்குது, ஈரத்தன்மையை வாங்கி அதில் வச்சுருக்குது, தேவையான சத்துக்களை எடுத்து அதுக்கு கொடுக்குது, மண் வந்து படிமானம் ஆகிறது அது தடுக்குது. நம்ம கல்லையை வந்து அந்த வேளாண்மை துறையிலேருந்து வாங்கின அந்த கல்லையை ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு 55 கிலோ பருப்பு போதுங்க. அதில் அதை பயன்படுத்தி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னாக்கா அந்த வந்து கல்லை வந்து நம்ம போட்ட 3-4 அடுத்தது என்ன பண்ணணும்னா ஒரு களைக்கொல்லி அடிக்கணும். நம்ம இன்றைய காலகட்டத்தில் களைக்கொல்லிங்கிறத எல்லாருமே தவிர்த்துடுறோம். அதனால் நம்மளுக்கு என்ன இழப்பீடு ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, களை அதிகமாக ஏற்பட்டு ஆட்களினுடைய செலவு அதிகமாகுது. அதுக்கு நம்ம அந்த பெண்டி மெத்திலின்ற ஒரு களைக்கொல்லி ஒன்று சொல்கிறாங்க. அந்த பெண்டி மெத்திலின்ற களைக்கொல்லியை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த களையினுடைய அளவு ரொம்பவும் குறைஞ்சி போகுது. நம்ம ஒரே ஒரு களை மட்டும் வெட்டுனா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்மளுக்கு அந்த ஆட்களினுடைய செலவு நம்மளுக்கு அதில் ரொம்பவும் குறையுது. அதனால் வருவாயானது அதிகமாகுது.
இப்படி கலை நிர்வாகத்துக்கு நம்ம முக்கியத்துவம் எதுனாக்கா அந்த களைக்கொல்லியை பயன்படுத்துறது ரொம்பவும் அவசியம். இந்த களைக்கொல்லியை பயன்படுத்தும் பொழுது பார்த்திங்கனாக்கா இந்த களைகளானது நீங்குது. அதன் பிறகு நம்ம ஏர் ஓட்டும் பொழுது என்ன பண்ணணுன்னாக்கா இந்த உரம்னாக்கா நம்ம முதல்ல வந்து ரசாயன உரம், அடுத்ததாக முதல்ல வந்து தொழு உரம் பயன்படுத்துகிறோம், அடுத்தது இந்த ரசாயன உரங்கிறது பயன்படுத்தணும். ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு 3 மூட்டை சூப்பர் பாஸ்பேட்டு, 30 கிலோ பொட்டாஷு, 25 கிலோ யூரியா இது மட்டும் போதுங்க. தூவிட்டு கடைசி அந்த உழவில் தூவிட்டு நம்ம வந்து விதையை விதைக்கணும். இப்படி விதையை விதைச்சி களை வெட்டின பிறகு அதில் பார்த்திங்கன்னா நீர் நிர்வாகம் பண்ணணும். அந்த நீர் வந்து எப்போ அந்த தழையானது வாடுதோ அந்த வாடுற டயத்தில் மட்டும் நம்ம கண்டு அதுக்கு நீர் விட்டால் போதும். நம்ம மேலே மேலே பாய்ச்சிக்கிட்டு இருக்கணும், நெல் பயிருக்கு போல் பாய்ச்சணுங்கிற அவசியம் இதில் கிடையாது. இது எப்போ அந்த தழை வாடு அமைப்பு ஏற்படுதோ அந்த நேரத்தில் இதுக்கு தண்ணி பாய்ச்சினா போதும். குறைவான தண்ணியை தான் எடுக்கும், அதிக தண்ணி இந்த கடலைங்கிறது எடுக்காது. அந்த முதல் களை வெட்டும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 35 நாளில் ஒரு களை வெட்டுவோம். அந்த களையை வெட்டும் பொழுது என்ன பண்ணணுன்னாக்கா மேலே சீராக ஜிப்சம் தூவணுங்க. அந்த ஜிப்சத்தை தூவி களையை வெட்டிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த களையினுடைய மணியானது திரட்சி அதிகமாக இருக்கும், எல்லா கல்லையும் பார்த்திங்கன்னா தேர்ச்சியானதாகவும் இருக்கும், அதனுடைய எடையும் வந்து கூடுதலாக இருக்கும். இப்படி அந்த கல்லையை வந்து நம்ம தெளிவான முறையில் பயிர் பண்ணி அதன் பிறகு அதை என்ன பண்ணணும்னாக்கா ஆய்வோம். கல்லை வந்து கிட்டத்தட்ட ஒரு பயிருங்கிறது இந்த கல்லைக்கு ரகத்துக்கு ஏற்ற மாதிரி வயதுங்கிறது இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் பயிர் செஞ்சுருக்கிற இந்த கல்லையினுடைய ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருக்கிறது G7 அப்படிங்கிற ரகத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த G7னுடைய ஆயுள் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 நாள். இந்த 90 நாள் கல்லையில் வந்து 90 நாள்லேருந்து 95 நாள் தாண்டவே தாண்டாது அதுக்குள்ளே இந்த கல்லையை வந்து நம்ம புடிங்கிடலாம், அதனுடைய மகசூலை நம்ம பார்த்துடலாம். 3 மாதம்தான் இதனுடைய ஆயுள் காலம். மேலும் விவரங்கள் பெற டி மின்மினி ராஜன் அவர்களை 0707928767 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.